வெண்டைக்காய் 1 ரூபாய்க்கு விற்குது. நான் வெண்டைக்காய் 1 கிலோ ஒடிக்கிறதுக்கு வயலில் 2 ரூபா தரேன் கூலி. ஆனால் இங்கே கொண்டு வந்தால் 1 ரூபாய்க்கு விற்குது. அந்த 1 ரூபா விற்ற வெண்டைக்காயை அண்ணா காலடியில் வச்சு அண்ணாவே எங்களை காப்பாற்று, 67 முறை நீ சொன்னியா எங்களை காப்பாற்றுறேன்னு இந்த வெண்டைக்காய் 1 ரூபாய்க்கு தானே விற்குது. மத்திய சர்க்கார் வந்து குடோனி குளிர்சாதன பெட்டி தட்டி தரேன்னு சொல்லிச்சு. அந்த குளிர்சாதன கிடங்கை கட்டி கொடுத்துட்டா நாங்கள் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம், 1 மாதத்துக்கு அப்புறம் எங்களுக்கு 10 ரூபா 15 ரூபா கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லி அண்ணா காலில் உழுந்து கும்பிட்டு அது வைக்கலான்னு போனோம். காவல்துறை எங்களை தடுத்து விட்டது. என் வெண்டிக்காய் நான் 1 ரூபாய்க்கு தான் வாழ முடியுமா? எப்படி வாழ்றது? நாங்கள் வந்து காத்திருக்கும் போராட்டம், விவசாயிகளுக்கு லாபகரமான விலை தரவில்லை, நதிகளை இணைக்கலை, காவேரியில் வர்க்க தண்ணியை வந்து உச்சநீதிமன்றம் சொல்லி விடமாட்டேன். இன்னைக்கு 39வது நாள் போராட்டம் நடக்குது அங்கே. நாங்கள் இதை கொண்டு வந்து கொடுக்க வந்தால் இப்படி போ காவல்துறை எங்களை மறித்து 2 பேர்த்த உயிர் நாடிலே உதச்சி 2 பேர் சீரியஸாக இருக்காங்க. இப்போ என்ன காவல்துறை வந்து எங்களுக்கு ஒரு நியாயம் வழங்கணுமா இல்லையா? நாங்கள் என்ன கேட்டோம்? நாங்கள் போய் மறியல் பண்ணுறோம்மா, இல்லை வந்து அண்ணா சிலையில் படுத்து எழுந்திருக்க மாட்டேன்னு சொன்னோமா? இந்த வெண்டைக்காய் மாலை இப்போ அவர் காடலில் வைக்கிறதுக்கு உரிமை இல்லைன்னா அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களை காப்பாற்ற வேண்டிய அரசு மத்திய சர்க்கார் தண்ணீர் கொடுத்து காப்பாற்ற மாட்டேங்குது, மத்திய சர்க்கார் 2 மடங்கு லாபம் தரும் விலையை தரேன்னு காப்பாற்ற மாட்டேங்கிறது, மாநில சர்க்காராவது காவல்துறைக்கு உத்தரவு போட்டு விவசாயியை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்வோம். என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க சார்? மாநில சர்க்கார் இப்போ நேற்று வந்து காவிரி ஐயாறு இணைப்பதற்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதே போல் மாநில சர்க்கார் வந்து பேங்க்கெல்லாம் எங்கள் பணத்தை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த 2 நிறைவேறுதா என்பது இனிமேல் தான் தெரியும். லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க, நிறைவே தான் தெரியும். நேற்று இனிக்கோ இனிராஜ் எம்எல்ஏ இந்த தொகுதி எம்எல்ஏ வந்தார், உங்கள் கோரிக்கைலாம் நிறைவேற்றுறேன், நான் நீங்கள் போய் முதலமைச்சர் பார்த்து பேசுகிறேன்னு போயிருக்காரு அவர். அதுக்கு முதல்ல ஐயா உதயநிதி ஸ்டாலின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உதயநிதி ஸ்டாலின் சொன்னதுக்கப்புறம் தான் இந்த காவிரி ஐயா இணைப்புக்கு எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காரு. அதனால் எங்கள் எல்லா கோரிக்கையும் நிறைவேறுவரும், அது 100 நாளாக இருந்தாலும் 200 நாளாக இருந்தாலும் சரி, மத்திய சர்க்கார் கோதாவரி காவிரியை இணைக்க வேண்டும், இல்லாட்டி எங்களை டெல்லி கொடுங்க, நாங்கள் டெல்லியில் போய் போராடுறோம். ஏன்னா மத்திய சர்க்கார் தான் எங்களுக்கு தண்ணி எல்லாம் திறந்து விடணும், தண்ணி நதிகள் இணைக்கெல்லாம் மத்திய சர்க்கார் வேலை, டெல்லிக்கு போய் போராடுவதற்கு எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.